நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் நான். நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர். அந்த ஷார்ட் ஃபிலிமை தான் இப்போ ஃபுல்லாக படமாக பண்ணுறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமே கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. இப்போ அதே படமாக பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. அதுவும் ஹீரோவாக வேறு பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தோம், சூப்பராக தான் இருக்கும். இதில் என்ன எதிர்பார்க்குறீங்க? லவ் டுடேல ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு அடல்ட் கண்டென்ட்டோட ஒரு இப்போ உள்ள ரியாலிட்டியாக வந்து காமிச்சிருக்காரு. அழகாக ரெண்டு ஃபோனை மற்ற ஷார்ட் ஃபிலிமில் உள்ள மாதிரியே அது நல்லா இருக்கு. ப்ரோ யுவன் சங்கர் ராஜா வைப்னு வேறு போட்டிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, பாட்டெல்லாம் பார்த்தோம் ரொம்ப இப்போதைக்கு நல்லா வைப்பாக தான் போயிட்டுருக்கு. அதே வைப்பில் வரட்டும், வந்தோடனே படம் பார்த்துட்டு சொல்லிடலாம். நவம்பர் கண்டிப்பாக போவீங்க? ஆ போவோம் போவோம். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரதீப் ரங்கநாதன் இப்போ தான் உங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறோம், இதே மாதிரி மேற்கொண்டு நல்ல இந்த மாதிரி கண்டென்ட்டோட கோமாளி மாதிரி அடுத்தடுத்து ஹிட் கொடுத்துட்டே இருங்க. ப்ரோ கோமாளி ஹிட் ஆச்சு, அது மாதிரி இதுவும் ஹிட் ஆகுமான்னு டவுட்டு தான். பட் ஆனால் நியூன்றதுனால மேபி பார்க்கலாம், அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்றது பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த கான்செப்ட் பார்க்கறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறது வந்து அவர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளமே அதுதான் வருது. ஸோ அந்த கான்செப்ட் புதுசாக தான் இருக்கும். ரொம்பவே ஈக்கராக தான் இருக்கேன். அவரோட மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல வைப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஈக்கராக தான் இருக்கும். டீமுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஆல் தி பெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நியூ ஃபேஸ் அவர். ஸோ அதனால் அவரோட கரியருக்காக அவருக்கு அவரை ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி